ஹலோ ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு யூடியூப் சேனலோட நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் விவசாய கடன் தள்ளுபடி, ஸோ நகை கடன்களும் தள்ளுபடியா, அதை பற்றின ஒரு முழுமையான விவரம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இதை பற்றின ஒரு பதிவையும் வந்து வீடியோவாக வந்து போடுங்க, நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக அப் டு எண்ட் வரலாம், ஸ்கிப் பண்ணாத கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னா நான் போடுற எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பார்க்கணும் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல் அமைச்சிக்கிட்டிங்கன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் எல்லா வீடியோஸையும் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. விவசாய கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும், என்ன நடைமுறை நகைக்கடைகளுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது, அதாவது கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 12,110 கோடி மதிப்புள்ள கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் இந்த அறிவிப்பின் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதுவும் சொல்லணுமானாக்க 16,43,000 விவசாயிகள் வந்து இதன் மூலமாக வந்து பயனடைவாங்க அப்படின்னும் சட்டசபையில் 110வது விதியின் கீழ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டார். ஸோ இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டதை வந்து கேட்ட அனைத்து விவசாயிகளும் வந்து மிகுந்த வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னும் வந்து சொல்லலாம். இந்த ஒரு அதாவது இந்த ஒரு தள்ளுபடி எதற்காகனா வறட்சி, காலம் தவறிய மழை, வெள்ளம் போன்ற பேரிடர்களால் விவசாயிகளை வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து சந்தித்து வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. விவசாய சங்கத்தின் தலைவர்கள் பலரும் வந்து முதல்வருக்கு வரவேற்பும் வந்து வாழ்த்தும் தெரிவித்தாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து நேர்லேயே வந்து வாழ்த்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது இப்படி இருக்கையில் விவசாயிகளிடம் குழப்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதாவது விவசாயிகள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்பது எந்தவித குழப்பமும் இல்லை, ஆனால் பட்டா சிட்டா கொடுத்து நகையை அடமானம் வைத்து கடன் வாங்கியவர் கணிசமானவர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி சலுகை பொருந்துமா என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதாவது இதை பற்றின ஒரு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் சிலவர்கிட்ட வந்து பேசுனதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் கூறுகையில் முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பில் நகைக்கடன் தொடர்பான அறிவிப்பு எதுவும் இல்லை, மேலும் பட்டா சிட்டா அடங்கள் போன்றவற்றை பயிர்க்கடன் என்று சொல்வது கிடையாது, பயிர் வகைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு ஏக்கருக்கும் இவ்வளவு கடன் இவ்வளவு என்று நிர்ணயம் செய்து கடன் வழங்கப்படுகிறது. ஸோ விவசாய கடன் அதாவது விவசாய கடன் தான் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நகையை அடமானம் வைத்து பெறுவது விவசாய கடன் பிரிவில் வராது, விவசாயத்துக்கு என்று பட்டா சிட்டா சிறு குறு விவசாயி என்று சான்று கொடுத்து வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கும் கடன் மட்டும்தான் விவசாய கடன் பிரிவில் வரும். இவ்வாறு வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடனை வந்து தள்ளுபடி எப்படி பெறுவது அப்படின்னு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து எப்படி வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு, கூட்டுறவு வங்கியில் பெற்ற விவசாய கடன் தள்ளுபடி சலுகை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் பரவலாக விவசாயிகளும் எழுந்து வருது. கடன் வாங்கிய விவசாயிகள் இதற்கு எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்ற வேண்டியதில்லை, கூட்டுறவு சங்கங்கள் தங்களிடம் குறிப்பிட்ட காலத்திற்குள் யார் யார் கடன் வாங்கியுள்ளார் என்று பார்த்து அவர்களது பட்டியலை தயார் செய்து விவசாயிகளின் வீடுகளுக்கே வந்து நோட்டீஸை வந்து அனுப்பி வைப்பாங்க. யார் கடன் வாங்கினோ அவர்களது பட்டியலிட்டு விவசாயிகளின் அதாவது வீட்டுக்கே வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் எங்களிடம் பெற்ற விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த அறிவிப்பை விவசாயிகள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும், வருங்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இது ஒரு ஆவணமாக பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் தான் வந்து தள்ளுபடி, நகைக்கடன்கள் வந்து தள்ளுபடி கிடையாது. அதாவது விவசாய வந்து பட்டாசிட்டாக வச்சு வாங்கினா நகைக்கடன்கள் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின அறிவிப்பு மேலும் வந்து இன்னும் கூடிய விரைவில் வரலாம் அப்படிங்கிறதும் வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஸோ அதையும் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஒரு 2-3 விஷயங்களை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது மறக்காத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழ்நாடு கார்த்திக், கண்டிப்பாக போய் டேக் கேர்.